ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்களுடைய தேர்ட் டே கிளாஸு. ஸோ ஃபஸ்ட் டேலையும் செகண்ட் டேலையும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்ட் டேலேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக அடுத்தடுத்து வீடியோ வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய வீடியோவில் முதல்ல வந்துட்டு பேசிக் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது தான். ஸோ ஸ்டாண்ட் எடுத்து பார்த்துட்டா அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். முதல்ல வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்க்கலாம். எப்பயுமே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ஒரு அரைடி கால் வந்து தள்ளி வச்சுக்கிடணும், அங்கிட்டு ஒரு அரைடி கால் தள்ளி வச்சுக்கிடணும். நான் சொல்ல சொல்ல வந்து நான் என்னென்ன சொல்கிறேனோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். கால் தள்ளி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வண்டி பின்னாடி முன்னாடி நகராது இருக்கிறதுக்கு பிரேக் பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு 20% ரைட் சைடில் வண்டியை சாய்ச்சிக்கிடணும், இந்தளவுக்கு பெண்ட் பண்ணி. ஸோ அப்போ தான் கீழே இருக்க ஸ்டாண்டோட ராடு வந்து ஈஸியாக போயிட்டு வரும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து குதிங்காலால் பின்னாடி தள்ளி விடுறாங்க ஸ்டாண்டை, திருப்பி இருக்க வந்துட்டு பெருவிரலால் எடுக்கணும். உள்ளே தள்ளி உள்ளே விடுறது வந்து குதிங்காலால், திருப்பி வந்து எடுத்து விடுறது வந்து பெருவிரலால். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 times பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்டாண்டை போட்டாங்க. ஸோ இப்போ வந்து கீழே இறங்கிக்கிறணும். இறங்கிட்டு வண்டி வந்து ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு உருட்டுங்க. சைக்கிள் வந்து உருட்டுறது மாதிரி உருட்டணும். இந்த மாதிரியும் நேற்று முந்தானத்து கிளாஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உட்காந்து உருட்டணும். உட்காந்துட்டு காலால் பேலன்ஸ் பண்ணி உருட்டுனீங்களா? ஸோ அந்த மாதிரி உருட்டுங்க. இந்த மாதிரி தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி உருட்டணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஸ்பீடாமீட்ரு எங்கே இருக்குது, மிரர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வண்டியோட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஹார்ன் யூஸ் பண்ணுறதுன்னு என்னுடைய ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலேயும் உள்ளது மாதிரி தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இவங்க வந்து ரைசிங் க்ளோசிங் கிளாஸ் தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே, இவங்க வந்து இப்போ அடுத்து வந்து ரைசிங் க்ளோசிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கலாம். சவுண்டு கேட்கலன்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பூராமல் எனக்கு ஆளுக்கு ஒரு மைக் வாங்கி அனுப்பிச்சு விடுங்க, அப்போ தான் நல்லா சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ வந்து லைட்டாக நூலளவு தான் நகர்த்தணும், ரைசிங் க்ளோசிங். ஓகே, நீங்கள் உங்களுடைய பார்வை வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்படின்னா வண்டி கிராஸாக போகாது. எல்லாருமே கேட்குறீங்க வண்டி வந்து கிராஸாக கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இப்போ கொடுங்க, ரைசிங் கொடுங்க.
சொன்னதுதான். ஸோ நம்ம ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னம்னா லெஃப்ட் சைடு வந்து நல்லா ஃபுல்லாக ஒழிச்சுட்டு ரிவர்ஸ் வரணும். ரிவர்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் ரிவர்ஸ் வரணும். வந்து நல்லா இது கொஞ்சம் இறக்கமாக போகிறது மாதிரி இருக்குது. ஸோ காலை அகலமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நெருக்க நெருக்க வந்து வச்சா தான் நம்மளுக்கு திரட்டி விட்டாது. திருப்பி நம்ம போகிற பக்கம் திருப்பின உடனே முன்னோக்கி போகணும், மறுபடியும் லெஃப்டில் திருப்பி ரிவர்ஸ் வரணும். ஆப்போசிட் சைடு நம்ம திரும்பும் போதெல்லாம் ரிவர்ஸ் வரணும். நம்ம போகிற காலை திரும்பும் போதெல்லாம் முன்னோக்கி போகணும். இப்போ வண்டி ஆன்லேயே அவங்க செய்கிறாங்க. ஓகே, நேராக ரோடு பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தேன். காலை யாரில் இருக்குது வண்டி நிக்க போகுது. தைரியமா நேரா நூறு பிரேக் 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 பிரேக். ஓகே ஓகே, இப்போ ரைட்டா வந்து சென்டர் வந்துருக்காங்க, ரோட்டுக்கு நடுவால போயிக்கோங்க. வந்து தேர்ட் ஏ கிளாஸ் தான். இவங்களுடைய தேர்ட் ஏ கிளாஸில் இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடும்போது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சமே இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க. ஸோ டோட்டலாக லாஸ்ட்டு முடியும் போது ஃபைனலாக செம்மையாக ஓட்டியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.